பர்கர் சாண்ட்விச் ஷவர்மா இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் வந்து எல்லாமே இருக்கு. ஸோ பெங்களூர் பாப்புலரான ஒரு பிளேஸ் தான் வந்து லங்கா கடை. வெஜிடபிள் சீஸ் பர்கர் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணுறாங்க பாருங்க. ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த கடைகளில் வந்து சாப்பாடு சமைச்சதே வந்து ஒரு ஆர்ட். கரெக்டாக வந்து இப்போ அசான் சொல்லக்கூடிய டைம் வந்து இஃப்தார் டைம் ஆயிருக்கு. இந்த விஷயம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஹாய் கைஸ், ஹலோ, வெல்கம் பேக் டு அரேபியன் தமிழ் வ்ளாக் யூடியூப் சேனல். நான் உங்கள் இம்ரான் ஃபாரூக். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நாங்கள் நிற்கிறோம். எஸ், இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் உள்ள ஸ்ட்ரீட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ புதுக்கடை அப்படின்னு சிங்களத்தில் வந்து அழுத் கடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து பாப்புலரான ஒரு பிளேஸ் தான் வந்து புதுக்கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரீட். ஸோ சென்னையில் இஃப்தார் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருந்தேன் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் வந்து சப்போர்ட் தந்திருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்ரீலங்காவில் புதுக்கடையில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். வெரைட்டி வெரைட்டியான ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கரெக்டாக வந்து இப்போ அசான் சொல்லக்கூடிய டைம் வந்து இஃப்தார் டைம் ஆயிடுச்சு, வந்து 29வது நோம்பு இன்னைக்கு. ஸோ லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு. ஸோ அழுத் கடையில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடைக்கு தான் வந்து இப்போ நான் வந்திருக்கிறேன். இந்த இஃப்தாருக்கு வந்து லங்கா கடை அப்படின்னு சொல்லக்கூடிய கடைக்கு தான் வந்து நான் வந்திருக்கிறேன். வந்து வந்ததுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து வெரைட்டி வெரைட்டியான ஃபுட் எல்லாம் வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. பர்கர் சாண்ட்விச் ஷவர்மா இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ பெங்களூர் பாப்புலரான ஒரு பிளேஸ் தான் வந்து லங்கா கடை. ஸோ லங்கா கடையில் வந்து நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்து கடை உள்ளே வந்து இஃப்தார் செய்யறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வந்து என்னென்ன மாதிரியான ஃபுட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து இப்போ எங்களுக்கு தேவையான நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. வந்து நான் ரெண்டு ஐட்டம் வந்து நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகள் இருக்குது, வந்து எல்லா கடையில் வந்து இன்றைக்கி சாப்பிடணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லா கடையில் வந்து ஆர்டர் பண்ணியாலும் இப்போ வந்து இஃப்தாருக்கு நான் வந்து ரெண்டு வெரைட்டி ஆர்டர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச் ஃபோலேயர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது வந்து வெஜிடபிள் சீஸ் பர்கர் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணுறாங்க பாருங்கள். ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த கடைகளில் வந்து சாப்பாடு சமைச்சதே வந்து ஒரு ஆர்ட். சீரியஸ்லி எனக்கு புதுக்கடைக்கு வந்ததோட வந்து சென்னை ஞாபகம் வந்துச்சு பாருங்கள். சென்னையில் நாங்கள் அங்கப்பநாயர் ஸ்ட்ரீட்டில் வந்து வீடியோ பண்ணிட்டுருந்தேன். வந்து அந்த ஞாபகம் தான் எனக்கு இங்கே வரும் இங்கே வந்ததோட. அந்த அளவு வந்து இங்கே ரஷ் இல்லை ரோட்டில், பட் அந்த ஒரு வைப் இங்கே இருக்குது. இப்போ வெஜிடபிள் பர்கர் ரெடி பண்ணுறாங்க பாருங்க. என்ன சாஸ் போட்டீங்க அது? இது வந்து மயோ. ஓகே, இது மயோனஸ் போட்டிருக்காங்க. மயோனஸ்க்கு மேலே வந்து ஸ்ரீலங்கன் லெட்டூஸ் வந்து எனக்கு ஃபேவரட்டான லெட்டூஸ் இது. சவுதியில் வெரி வெரி ரேர் இந்த லெட்டூஸ் கிடைக்கிறது. ஸோ லெட்டூஸ் ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது என்ன, இது மயோவா? செம்மையாக இருக்கும். வந்து போடுற எனக்கு ஸ்பைசியா? ஓகே, ஒரு லேயர் சீஸ் வைக்கிறாங்க இதில். லங்கா கடை அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து இன்றைக்கி நான் இஃப்தாருக்கு நான் வந்திருக்கிறேன் பாருங்கள். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் வந்து இங்கே முன்னாடி இருக்குது. சோகாஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து புதுக்கடையில் லங்கா கடை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து இன்றைக்கி இஃப்தாருக்கு நாங்கள் வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இஃப்தார் பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க. வந்து ஷாப் ஃபுல்லாக வந்து க்ரௌட் இருக்குது, ஃபேமிலிஸ் தான் வந்து எல்லாமே வந்திருக்காங்க. இந்த இஃப்தாருக்கு வந்து நாங்கள் ரெண்டு டிஷ் வந்து ஆர்டர் பண்ணோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இது, இது காட்டுங்க, சாண்ட்விச் கிறிஸ்பி சிக்கன் சாண்ட்விச். ஓகே, வந்து இதில் வந்து ஃபோர் லேயர் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சீஸ் பர்கர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டிஷ்ஷும் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் வந்து எங்களுக்கு இஃப்தார் வந்து இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி நிறைய கொடுத்தாங்க. வந்து ஷோ டேஸ்ட்
அடுத்து ஃபலூடா அந்த மாதிரி வாட்டர் டேட்ஸ் அதெல்லாம் வந்து கம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண வந்து இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி இந்த ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டில் வெஜிடபிள் சீஸ் பர்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த சீஸ் பர்கர் பார்த்திங்க சொன்னால் வந்து ஒரு லேயர் சீஸ் போட்டிருக்காங்க, கம்ப்ளீட்டாக வந்து வெஜிடபிள் ஸ்லைசஸ் வந்து போட்டிருக்காங்க. வந்து அடுத்து என்னோடய ஃபேவரட் வந்து இந்த லெட்டூஸ். ஸோ இந்த லெட்டூஸ் போட்டிருக்காங்க வந்து, இதை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறாங்க வந்து மயோ சோஸில். ஸோ ப்ளஸ் ஸ்பைசி சோஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறாங்க வந்து. சவுதியில் வந்து நாங்கள் சத்தான்னு சொல்லுவோம், சத்தா மாதிரி ஒரு ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வெஜிடபிள் பர்கர் நான் சாப்பிட்றேன். வெஜிடபிள் எல்லாமே வந்து ரா வெஜிடபிள், இது வந்து எல்லாமே அன்குக்ட் வெஜிடபிள். இதில் வந்து ஒனியன் இருக்குது, கபேஜ் இருக்குது, லெட்யூஸ் இருக்குது, கேரட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அன்குக்ட் வெஜிடபிள். செம்மையாக இருக்குது டேஸ்ட். இது இதோட வந்து மயோனஸ் ஒரு காம்பினேஷனில் வந்து ஸ்பைசி சாஸோட சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வேறு அளவு. இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு சொன்னால் வந்து நிறைய இடங்கள் வந்து நாங்கள் பர்கர் சாப்பிட்ற நேரம் வந்து, ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு சொன்னால், நிறைய இடங்கள் நாங்கள் பர்கர் சாப்பிடும்போது வந்து இந்த பன்னில் வந்து அவங்க கொஞ்சம் மிஸ்டேக் கொடுக்குறாங்க. பட் இந்த பன் வேறு லெவல், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி போட்ட பன். இந்த பர்கர் வந்து வெஜிடபிள் பர்கர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சூப்பராக இருக்கும். இதோட மயோனஸ் எதுவுமே வந்து ஓவராக இல்லை, தேவையான போர்ஷன் வந்து தேவையான கணக்கில் போட்டிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படி வைப்போம். ஸோ இந்த சாண்ட்விச் பார்த்திங்க சார், வந்து இது வந்து ஃபோர் லேயர்ஸ் இருக்குது. ஸோ லேயர் வந்து இந்த ஃபோர் லேயர்ஸ்ன்றதுனால வந்து இதில் இன்க்ரீடியன்ஸ் ஓவராக இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் வந்து இதில் இன்க்ரீடியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் எல்லாம் ஜூஸியாக இருக்குது, உள்ளே சீஸ் போட்டிருக்காங்க. சீஸ் கரெக்டாக வந்து சீஸ் கரெக்டாக மெல்ட் ஆகிருக்கு. ப்ளஸ் இந்த லேயரில் பார்த்திங்க சார், நான் வந்து தந்தூரி சிக்கன் ஸ்டஃப் பண்ணிக்கிறாங்க. அதோட இன்னும் ரெண்டு பீஸ் வந்து கிறிஸ்பி சிக்கன் ஸ்டஃப் பண்ணிக்கிறாங்க. ஆஹா, கொஞ்சம் ஸ்பைசி சாஸ் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டாங்க போல. பட் சிக்கனோட ஃப்ளேவரும் சிக்கனோட டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருக்குது. அடுத்து வந்து கொஞ்சம் வெஜிடபிள் குவான்டிட்டி வந்து கூட போட்டாங்க போல, ஏன்னா ஃபோர் லேயர்ன்றதுனால வந்து அதில் அதோடய குவான்டிட்டிஸ் கொஞ்சம் கூட இருக்குது. அது இல்லாமல் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்குது. பெரிய சைஸ் இது பிடிச்சி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிக்கனோட டேஸ்ட் வேறு லெவல். சிக்கன் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்பைசி. இதை விட இதில் வந்து எனக்கு ஸ்பைசி ஃபீல் வந்து கொஞ்சம் கூட கிடைக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி சிக்கன் கொஞ்சம் ஸ்பைசி, ப்ளஸ் அவங்க வந்து ஸ்பைசி சாஸ் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ லைட்டாக வந்து ஸ்பைசி ஃபீல் வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகி. நான் நல்லா ஸ்பைசி சாப்பிடுவேன். பட் ஸ்ரீலங்காவில் என்னை விட எக்ஸ்ட்ரீமாக வந்து ஸ்பைசி சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான் வந்து கூட இருக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த அளவு ஸ்பைசி அவங்க போடுறாங்க. பட் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கடையில் நீங்கள் இந்த ஃபுட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷல் திங் என்னென்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் வந்து எனக்கு இதில் உள்ள திரும்ப இன்னொரு பைட் சாப்பிடணும் போல இருக்குது. இதில் செம்மையாக இருக்குது. இந்த ரெண்டு மீல்ட்ட வந்து இந்த கடையில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கு ஃபலூடா கொடுத்துருக்காங்க வந்து, இது வந்து நான் ஆர்டர் பண்ணல, கம்ப்ளிமெண்ட்ரியாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபலூடா குடிப்போம். ஃபலூடா ரெகுலரான ஒரு ஃபலூடா தான், நல்லா இருக்குது. ஸோ லங்கா கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடையில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட் வந்து நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து
இது வந்து 500 சம்திங் எடுக்கிறாங்க, இது வந்து 400 சம்திங் எடுக்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூவுக்கு வந்து ஒர்த். ஸோ நீங்கள் புதுக்கடை பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கடையில் இந்த நான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ரெண்டு மீரை நீங்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து வெளியே ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகள் இங்கே இருக்குது, ஒவ்வொரு கடையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீலங்காவில் புதுக்கடையில் லங்கா கடை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடையில் வந்து நாங்கள் சாப்பிட்ட மீல்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதே மாதிரியான இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் இம்ரான் ஃபாரூக். See you.